ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 10வது சமூக அறிவியல் தான் பார்க்க போகிறோம். அதில் புவியியலில் லெசன் வந்து 6, ஓகேவா? இன்னும் ஒரு பாடம் இருக்குது, அது வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். டெய்லிக்கும் போடுற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. ஒன்றுமே இல்லை, மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. எப்போ? 1956 வருஷம், ஓகேவா? மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன 1956. சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டுள்ளன. எந்த மாவட்டம்? சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து காலகட்டங்களில் வந்து பிரித்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தீவுகள் என்னென்னு பார்க்கலாம். பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவு திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை, மொத்தம் 11 இருக்குது, ஓகேவா? இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பாம்பன், முயல் தீவு, குருசடை தீவு, அப்புறம் நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவு திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தீவுகள். இப்போது தமிழ்நாட்டின் பருவ காலங்களை பற்றி பார்க்கலாம். என்னென்ன காலம் இருக்குது? 4 காலம் இருக்குது. குளிர்காலம், கோடைக்காலம், அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று, அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ குளிர்காலம்னா என்ன மாதம் வரும் பார்த்திங்கன்னா ஜனவரியும் பிப்ரவரியும். கோடைக்காலம் அப்படிங்கிறது மார்ச், ஏப்ரல், மே, 3 தான் கோடைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது பாருங்கள், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். அப்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 4 வந்து தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், 10-12. அக்டோபர்னால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 3, ஓகேவா? இது வந்து தமிழ்நாட்டோட பருவக்காலங்கள். இப்போ பாருங்கள், வாழைப்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார். அது எங்கே இருக்குது? வால்பாறைக்கு அருகில் இருக்குது. வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு அருகில். அடுத்தது தமிழ்நாட்டோட முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பார்க்கலாம். மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. தருமபுரிக்கு வந்து ஒகேனக்கல். இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி அப்படின்னா கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம். திருநெல்வேலினா கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம். தேனி அப்படிங்கிறது வந்து கும்பக்கரை மற்றும் சுருளி. தேனினா கும்பக்கரை மற்றும் சுருளி. நாமக்கல் அப்படிங்கிறது வந்து ஆகாய கங்கை. நாமக்கல்னா ஆகாய கங்கை. நீர்வீழ்ச்சிக்கு பேர் வந்து ஆகாய கங்கை. நீலகிரிக்கு வந்து கேத்தரின் பைக்காரா. கேத்தரின் பைக்காரா அப்படிங்கிறது வந்து நீலகிரிக்கு உள்ளது. சேலம் அப்படின்னா கிள்ளியூர். சேலத்துக்கு என்னது? கிள்ளியூர். விருதுநகர் அப்படின்னா ஐயனார். விருதுநகர்னா ஐயனார். கோயம்புத்தூருக்கு வந்து வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். கோயம்புத்தூருக்கு வந்து வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். திருப்பூர் அப்படிங்கிறதுக்கு வந்து திருமூர்த்தி. மதுரைனா குட்லாடம்பட்டி. கன்னியாகுமரிக்கு வந்து திருப்பரப்பு, காளி, கேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. கன்னியாகுமரிக்கு வந்து திருப்பரப்பு, காளி, கேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை அப்படிங்கிறது வந்து நீர்வீழ்ச்சி உள்ள இடங்கள். மாவட்டம் சொல்லியிருக்கேன், அதுக்கான நீர்வீழ்ச்சி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற முக்கிய மலைகள் தான் பார்க்க போகிறோம். மலைகள் வந்து இந்த எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன மலை இருக்குது பார்த்தீங்கன்னா மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை. ஆனைமலை எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. மருதமலை எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. வெள்ளியங்கிரி அப்படிங்கிற மலை எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அடுத்தது தருமபுரி. தருமபுரினா தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை. தருமபுரிக்கு தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை. திண்டுக்கலுக்கு பழனிமலை மற்றும் கொடைக்கானல். திண்டுக்கலுக்கு வந்து பழனிமலை மற்றும் கொடைக்கானல். ஈரோடு வந்து சென்னிமலை மற்றும் சிவன்மலை. ஈரோடுனா சென்னிமலை மற்றும் சிவன்மலை.
வேலூர் அப்படிங்கிறது ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தின மலை. வேலூர் வந்து ஜவ்வாது மலை, இன்னொன்று வந்து ஏலகிரி, அப்புறம் வந்து ரத்தின மலை. நாமக்கல் வந்து கொல்லிமலைக்கு மாவட்டம் தான் நாமக்கல். சேலத்துக்கு வந்து மறுபடியும் பாருங்கள், சேலத்துக்கு வந்து சேர்வராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். சேலத்துக்கு வந்து சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். கள்ளக்குறிச்சிக்கு வந்து கல்வராயன் மலை. விழுப்புரம் அப்படின்னா செஞ்சிமலை. பெரம்பலூருக்கு பச்சை மலை. கன்னியாகுமரிக்கு மருதுவாள் மலை. திருநெல்வேலிக்கு மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை. நீலகிரி அப்படிங்கிறது நீலகிரி மலை. இதெல்லாமே வந்து மலைக்கான மாவட்டங்கள். இந்த மலை எங்கே இருக்குது அப்படிங்க, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா, தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற முக்கிய மலைகள் தான் இதெல்லாமே. அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களும் அதனுடைய உயரமும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதிகமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை தான் உயரமத்தில் வந்து அதிகமானது. அதுக்கப்புறம் வந்து வலச மலை அப்படிங்கிறது தான் உயரத்தில் வந்து கம்மியாக உள்ளது. ஓகேவா, இப்போது சேர்வராயன் மலைக்கு உயரம் எவ்வளோதுன்னா 1623. பழமலை அப்படின்னாக்கா 1500. உருகமலை அப்படின்னா 1486. குட்டிராயன் அப்படின்னா 1395. முகநூறுனா 1279. வலச மலை அப்படிங்கிறது 1034. இருக்கிறதுலே கம்மியாக உயரம் உள்ளது எதுவும் பார்த்திங்கன்னா வலச மலை. அதிகம் உயரம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலை. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து எல்லாமே 1000 இருந்துச்சு, மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து எல்லாமே 2000 இருக்குது. ஓகேவா, அப்போ தொட்டபெட்டா தான் அதிகம் உயரம் உள்ளது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2637. முக்குருத்தி அப்படிங்கிறது 2554. ஓகேவா, வேளம்படி சோலை அப்படிங்கிறது 2505. பெருமாள் மலை வந்து 2234. கோட்டை மலை அப்படிங்கிறதுக்கு 2019. பாகசூரா அப்படிங்கிறது 1918. உயரம் கம்மியாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகசூரா தான். அது எவ்வளோ உயரம்னு பார்த்தீங்கன்னா 1918. தொட்டபெட்டா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான உயரம் கொண்டது. அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2637. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. பிச்சாவரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே இருந்து இருக்குது. பிச்சாவரம் அப்படிங்கிறது வந்து சதுப்பு நிலக்காடு. இது வந்து 1100 பரப்பளவோடு வந்து கொண்டது. சதுர கிலோமீட்டரில் சொன்னோம் அப்படின்னாக்கா 11 சதுர கிலோமீட்டர். உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக உள்ளது. இது பிச்சாவரம். வங்க கடலிலிருந்து மணல் திட்டுக்களால் இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. எந்த காடு வந்து வங்க கடல்லேருந்து மணல் திட்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது நாம் வந்து தமிழ் போட்டிருக்கேன், அறிவியலும் கொடுத்துருக்கேன், சமூக அறிவியலும் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நேரத்தில் நம்மளால் ஃபுல் புக்கை படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் அது கரெக்டாக படிக்கணும். அதனால் இப்போது இந்த சண்டே அன்னைக்கு நீங்கள் இதெல்லாமே ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.